ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் டூர். என்னோடய கிச்சன் டூர் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எம்டி கிச்சன் டூர். இப்போ தான் வந்து ஒர்க்லாம் கபோர்ட் ஒர்க்கு கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அது அப்படியே உங்களுக்கு ஒரு எம்டி டூர் எடுக்கலான்னு நினச்சேன். அது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்குது. ஓவரால் லுக் பார்த்துக்கோங்க, அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே லாஃப்ட்டுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பிவிசியில் தான் போட்டிருக்கோம். பிவிசியில் தான் கபோர்டு எல்லாமே போட்டிருக்கோம். கீழே எல்லாமே வந்து பிவிசி தான். ஓகே, இதுதான் வந்து எங்களோட டைல்ஸ். இது வந்து ஒரு 3D டைல்ஸ். 3D டைல்ஸ்னு சொன்னாங்க. அப்புறம் கீழே வந்து அதுக்கு மேட்சிங்காகவே ஃப்ளோர் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷில் டைல்ஸ் போட்டிருக்கோம். மேட் ஃபினிஷ் டைல்ஸ். இது மேலே வந்து கிரானைட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் இப்படி என்டர் ஆனோடனே ஆக்சுவலி கிச்சனுக்கு வந்து இது வந்து ஒரு டோர், கிளாஸ் டோர் மாதிரி போட்டிருக்கோம். சேனல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த டோரை ஓப்பன் பண்ணி கிச்சனுக்கு வர மாதிரி இருக்கும். நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் காட்டிடுறேன். இது வந்து ஒரு ஷோகேஸ். இதில் வந்து நம்ம கப் அண்ட் சாசர், ஜூஸ் டம்ளர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸு. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. மூணு ஷெல்ஃப் வச்சுருக்கு. அதே மாதிரியே இந்த பக்கம் வந்து ஒரு மூணு ஷெல்ஃப் வச்சு ஒரு ஷோகேஸ். இந்த பக்கமும் இருக்குது. அது மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கடப்பக்கல் ஒன்று வச்சாச்சு. கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் இந்த பக்கம் வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு டோர் மட்டும் இந்த பக்கம் போட்டுட்டேன். நான் சொல்லலாம். டோர் மட்டும் இந்த பக்கம் போட்டுட்டோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு கவுண்டர் ஏரியா. அது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து இந்த விண்டோ மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பக்கம் ஹால் இருக்கும். அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம மூடிட்டோம்னா இந்த பக்கம் அதாவது ஸ்டவ் வைக்கிறதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். சிலிண்டர் வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அதுக்கு நல்லா கொஞ்சம் வென்டிலேஷனுக்கும் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் ஸ்டவ்வுக்கு இப்போதைக்கு இப்போ தான் வீடு பால் காய்ச்சி வந்திருக்கோம். இன்னும் ஸ்டவ்லாம் கொண்டு வரல. அதனால் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே ஸ்டவ்வுக்கு கீழே வந்து ஒரு கட்லரி செட் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரா, செகண்ட் ட்ரா சும்மா ஒரு பிளெயின் பேஸ்கெட் வச்சுருக்கோம். தேர்ட் வந்து பிளேட்லாம் வச்சுக்கிற ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கோம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து ஒரு ஆயில் கேன்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று வச்சுருக்கோம். இந்த பக்கம் ஒரு ட்ரா. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு, குக்கர் ஏதாவது வச்சுக்கலான்னு. இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று, பார்ட்டிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டோர் போட்டாச்சு. இந்த பக்கத்தில் ஒரு சிங்க் இருக்குது, எஸ்எஸ் சிங்க்கு. அது ஒரு பைப்பும் இருக்குது. இது ஆக்சுவலி எஸ்எஸ் சிங்க் தான். அது கொஞ்சம் புதுசுனால ஒன்றும் கவரில் அப்படியே பீல் ஆகாமல் இருக்குது. இந்த பக்கம் வாஷ்பேஷன் கீழே வென்டிலேஷன் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு பேஸ்கெட் ஒரு
வெஜிடபிள் பேஸ்கெட் ஒன்று சில்வரில் ஒன்று வாங்கி வைக்கலாம், ட்ராலி மாதிரி ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த இடத்த நான் அப்படியே பிளெயினாகவே விட்டுருக்கேன். த்ரீ டயர் ட்ராலிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று வாங்கி வைக்கலான்னு விட்டுருக்கேன். க்ளோஸ் சொல்லும். இதுதான் என்னோடய ஓவரால் வியூ ஆஃப் கிச்சன். இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன். இப்போ தான் வேலைலாம் முடிஞ்சிச்சு, க்ளீன் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இன்னும் நாங்கள் அடுக்கணும், அடுக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்.